வேண்டும் மோடி மீண்டும் மோடி. வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதியன்று சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர், உலகம் போற்றும் உத்தம தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். என் தனசேகர் மாவட்ட தலைவர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், வி ரமேஷ் மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணாமலை பேசுறதாகட்டும், எடப்பாடி பழனிசாமி பேசுறதாகட்டும், மாநில தலைமையா மத்திய தலைமையான்னு சொல்லிட்டு இப்ப நடந்திருக்கு விவாதத்தை எப்படி பாக்குறேன்? தோத்து போன அணியில எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இந்த தோல்விக்கு காரணம் பாஜகவுக்கு எதிராக உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள்ங்கிறதான் அண்ணா திமுகவோட கருத்து. அவங்க வந்து பன்னீர்செல்வத்து மேல முதல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பன்னீர்செல்வத்தை முதல்ல கட்சியை விட்டு அகற்றினாதான் பாஜகவை கலத்தி விட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த புள்ளிக்குள்ள இருந்து அவங்க பன்னீர்செல்வத்தை நீக்கி இது பண்ணிட்டு அடுத்தால பாஜகவை கலத்தி விடணுங்கிறதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம். பாஜகவுடைய ஒற்றை குறிக்கோளா வந்து ஆன்டி டிஎம்கே, அதாவது திமுக எதிர்ப்பு அப்படிங்கறது இருக்கும்போது அப்படி இருக்குதா பாஜக? இல்ல 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 தம்பி, அதை நான் இதை ரெக்கார்ட் பண்ணிடுங்க, ரெக்கார்ட் பண்ணிடுங்க. 2021ஆம் ஆண்டு பாஜக ஒற்றை குறிக்கோள் திமுக எதிர்ப்பு தான் எல்லாரும் சொன்னாங்க. கலைஞர் வந்து ராமதாஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஜாதி வாரி கணக்கு எடுத்தா உங்களுக்கு லேட் ஆகும், அதனால நான் இப்படி பிரிச்சு தாரங்கிற மாதிரி சொல்றாரு. ராமதாஸ் வந்து அதை ஏத்துக்கிட்டு கலைஞரை ஏமாத்திட்டாரு, அதாவது வந்து இடஒதுக்கீடு வாங்கிக்கிட்டும் அழுகின மாம்பழத்தை தந்துட்டாருன்னு கலைஞரை குறை சொல்லிட்டாரு. இன்னும் அதே அழுகின மாம்பழம் தான் இன்னைக்கும் ஓடிட்டு இருக்குது, அது வேற விஷயம். கலைஞர் அந்த இடத்துல ஜாதி வாரி கணக்கெடுப்பு வெங்கடேஷன் கமிஷன் அபாலிஷ் பண்ணிருக்க கூடாது. அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறத என்னோட கருத்தா தான் இது சொல்றேன். அன்னைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாமலே 20% ராமதாஸ் அடைஞ்சாலும் கூட அதற்கு பிறகு உடனே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கணும்னு அவரை பிரஷர் பண்ணி நான் சொல்ல வச்சேன். இப்போ நாம் தமிழர் சீமான் அந்த கோரிக்கையை முன்னெடுக்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் அந்த கோரிக்கைக்கு ஆனவர் தான். எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கையை ஏத்துக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு திரும்ப அதை வந்து செயல்படுத்தல. ஸ்டாலின் வந்து சட்டசபையில சிவசங்கர் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்தபடியா இன்னைக்கு ஆல் இண்டியா அளவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு தான் கேட்கிறாரு. இதுல சீமானுக்கு ஒரு கோரிக்கையில நியாயம் இருக்கதான் நான் பாக்குறேன். ஸோ இப்போ இந்த இது எடுக்கிறது மூலியமா என்ன மாதிரியான இந்த கால்குலேஷன்ஸ் வந்து மாறும் அப்படின்னு? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், நம்ம இந்த அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசணும் அப்படின்ட்டு, அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து அண்ணாமலை பேசுறதாகட்டும், எடப்பாடி பழனிசாமி பேசுறதாகட்டும், தேர்தலுக்கு இன்னும் ஒரு 11 மாதங்களுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப இந்த விவாதங்கள் கிளம்புறதுக்கான காரணம் என்ன? அதுலயும் வந்து குறிப்பா வந்து மாநில தலைமையா மத்திய தலைமையான்னு சொல்லிட்டு இப்ப நடந்திருக்கு விவாதத்தை எப்படி பாக்குறீங்க? சக்சஸ் ஹேஸ் சோ மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் அ நார்மல். தோத்து போன அணியில எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு சிபி சண்முகம், கே பி முனுசாமி, தமிழ் மகன் உசேன், வைகை செல்வன், ஜெயக்குமார் இவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம்னா, பாஜகவால 13-15% இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் நமக்கு எதிராக போயிட்டு இதனால்தான் தோல்வி காரணம்னு அவங்க செலவிட வெளிப்படையாகவும் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து வெளிப்படையா சொல்லாம வித் இன் த ஹவுஸ் அவங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. செங்கோட்டையும் கூட இப்போ 41,000 முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் ஈரோடு கிழக்கில் தோத்தன்னு அவர் சொன்னார் இல்லையா. ஸோ இந்த தோல்விக்கு காரணம் பாஜகவுக்கு எதிராக உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள்ங்கிறது தான் அண்ணா திமுகவோட கருத்து. அண்ணா திமுக பெரிய கட்சி, அது அதிக சீட்டில் நின்ற கட்சி, அதிக வாக்கு சதவீதம் கொண்ட கட்சி. இரட்டை தலைமை தான் சொல்கிறாங்க. ஒற்றை தலைமையில் இன்னும் ஓபிஎஸ் நிரூபிக்கல, இபிஎஸ் நிரூபிக்கல, இபிஎஸ் ஒற்றை தலைமையில் வாக்கு இங்கே நிரூபிக்கல. அதுதான் இப்போ அவருக்கு எல்லாம் சிறப்பு பிரச்சனையாட்டும் சிரமமாட்டும் இருக்குது. நாம சொன்னது தான் கரெக்டாக அந்த புள்ளிக்குள்ளே வருது. மற்றவங்க வந்து எம்ஜிஆருக்கு அதிமுக இபிஎஸ், ஜெயலலிதாவுக்கு அதிமுக இபிஎஸ்ன்னு பல அரசியல் விமர்சகர்களும் பல திராவிட இயக்க உணர்வாளர்களும் திராவிட இயக்க உணர்வாளர்களும் அதை சொன்னாங்க. பட் முடிவெடுக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ எடப்பாடி பழனிசாமி பலத்தை நிரூபிக்க முன்னாடி அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு பொசிஷன்ல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நாம சொல்ற மாதிரி 15% அந்த புள்ளிக்குள்ள இருந்தான் பாக்குறாங்க. ஸோ முத புள்ளியே இரட்டை தலைமையா இருக்கும் போதே தோக்கும் போதே பாஜக தான் காரணம்ங்கிறது அதிமுகவில் உள்ள பெரும்பான்மை தலைவர்களோட ஒரு எண்ணம். அந்த எண்ண ஓட்டத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன மூவ் பண்றாருன்னா, 2004 ஜெயலலிதா அம்மா வந்து பாஜகோட கூட்டணி வச்சதுனால தான் 2006 தோத்தாங்க. மைனாரிட்டிஸ் வில் பி ஆல்வேஸ் விஜிலன் அலர்ட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. மைனாரிட்டிஸ் வந்து ரொம்ப
விஜிலண்ட் ஆட்டும் அலர்ட் ஆட்டும் இருப்பாங்க. தங்களோட செக்யூரிட்டியை தான் பண்ணுவாங்க. அரசியல் அதிகாரத்தை கூட ரெண்டாவது தான் பார்ப்பாங்க. தங்களோட பாதுகாப்பை தான் பார்ப்பாங்க. இப்போ பாஜக தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதான் முஸ்லீம் கிறிஸ்தவர்களோட நோக்கங்கும் போது அவங்க 2004 கூட்டணி வச்ச ஜெயலலிதாவை 2006 தோக்கடிக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து 5% தான் டிஃபரன்ஸ். கலைஞர் அன்னைக்கு வந்து 45% கலைஞர் இது காங்கிரஸ் பாமக சிபிஎம் சிபிஎல்லாம் இருக்கக்கூடிய கலைஞர் அணிக்கும் ஜெயலலிதா அணிக்கும் வந்து 5% தான் டிஃபரன்ஸ். ஜெயலலிதா அண்ணன் வைகோ சகோதரர் தோல் திருமா இவங்கெல்லாம் இருந்தும் 5% தான் டிஃபரன்ஸ்னு சொல்லும்போது அந்த என்ன புள்ளிக்கு அவங்க வராங்கன்னா நம்ம 2004 கூட்டணி வச்சதுக்கு 2006 கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து கலைஞர் சைடு கன்சால்டேட் ஆகி நம்மளை தண்டிச்சுட்டாங்கன்னு 2009 கூட்டணி வைக்கல. இப்போ பொன்ராதா கிருஷ்ணன் தனிச்சு நின்று 1.5% ஓட்டு எடுத்தார். 2011 பாஜக கூட்டணி இல்லாமல் இன்னொரு மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி ரெண்டு தேர்தலில் கூட்டணி வைக்காம கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த கோபத்தை தனிச்சுக்கிட்டு 2011 மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வராங்க. 2006 இழந்தது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான்னு எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் கேபி முனுசாமி ஜெயக்குமார் போன்றவங்கலாம் தெளிவாக நம்புறாங்க. அந்த நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து பன்னீர்செல்வத்து மேலே முதல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பன்னீர்செல்வத்தை முதல்ல ஈஸ்வோட் பண்ணினாதான் கட்சியை விட்டு அகற்றினாதான் பாஜகவை கலத்தி விட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ பன்னீர்செல்வத்தை வந்து சார்ந்து நின்று பழக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தை மேலே நடவடிக்கை எடுக்க தோத்த கட்சியிலிருந்து ஒரு பெரிய ஜாதிய பின்புலம் கல்லார் மலவர் பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டியில் சேர்ந்தவர் அந்த கம்யூனிட்டியிலேருந்து சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு வந்தவர் இரட்டை தலைமையாக இருக்கிறவரை நீக்கிறதுக்கு வேண்ட அவசியமே இல்லை. நீக்கிட்டு ஒற்றை தலைமையாக வந்தால் ஜெயித்திரங்களும் சும்மா ஒரு சொதப்பல் வாதம். அப்போ இன்னைக்கு என்னத்துக்கு அதுலேருந்து மாறுபட்டு யூடர்ன் அடித்து பரிதாபமானுக்க போகிறாங்க. ஓகே, அந்த புள்ளிக்குள்ளேருந்து அவங்க பன்னீர்செல்வத்தை நீக்கி இது பண்ணிட்டு அடுத்தால பாஜகவை கலத்தி விடணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம். இந்த சிச்சுவேஷன்ல அவர் என்ன நினைச்சாங்கன்னா ஜெயலலிதா மாதிரி நம்மளை ஏத்துக்கிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சாப்ல. அப்படி ஜெயலலிதா மாதிரி இவரை ஏத்துக்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்லை, யாருமே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா ப்ரூவ்டு லீடர். அவங்க 89 சேவல்ல ப்ரூவ் பண்ணாங்க. 91 சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. 98 தமிழ் மண்ணிலே வந்து தேசிய கட்சிகளின் ஆளுமை அடிச்சு திராவிட இயக்கத்தின் பெரிய தலைவியாட்டு தேசிய கட்சியின் ஆளுமையை 98 நிரூபிச்சு காட்டினவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு அந்தஸ்து வந்து பெரிய அளவில் கிடைச்சிடுச்சு. ஸோ அவங்க வந்து நீண்ட காலமாக வந்த ஒரு தலைவர் ஆயிட்டாங்க. எகெயின் எகெயின் ரிப்பீட்டட்லி எஸ்டாப்ளிஷ் ஆன தலைவர் ஆயிட்டாப்ல. அந்த அந்தஸ்தை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாம ஒரு ஜாதி தலைமை சமூக நீதி சூறையாடக்கூடிய தலைமை ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைமையான எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தாரு. அதை பிளேயர்ஸ் யாரும் கொடுக்கலங்கிறதா உண்மை. பிளேயர்ஸ் யாரும் கொடுக்கல. யார் கொடுத்தா கடைசியில் வந்து அவர் வாழ்த்து தெரிவிக்காத புதிய தமிழகத்துக்கு அங்கே நாம் தமிழோட குறைவான ஓட்டு கிருஷ்ணசாமியை நின்று ஒட்டப்படாதத்தில் எடுத்தின கட்சி 0.5% எடுத்த தேமுதிக இவங்களெல்லாம் மெகா கூட்டணிக்கான ஒரு கருவியாட்டு போன வருஷம் வாழ்த்தாதவர் இந்த வருஷம் வாழ்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். இவங்க வந்து பாஜகவை மைனஸ்னு நினைச்சாங்க. பாஜக அண்ணாமலை என்ன நினைச்சாருன்னா ஓகே நம்ம வந்து கூட்டணி இருந்தால் கொங்கு மண்டலத்தில் ஜெயித்திடலாம் அப்படிங்கிற புள்ளியில் அவர் முதல்ல ஆரம்பத்தில் இருந்தார். அப்போவே நான் சொன்னேன் இல்லைங்க 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொங்கு மண்டலத்தில் கீழே போயிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அதிமுக இல்லாமல் எடுத்த ஓட்டை கூட அதிமுக இருந்தும் கூட்டணியில் எடுக்க முடியல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. மேலும் பாராளுமன்றம்னா இங்கே திராவிட இயக்க கருத்தியல் திராவிட இயக்க அந்த பிரச்சாரம் இதில் ஊடகங்கள் எல்லாத்திலையும் இருக்கிறதுல ஒரு 10% ஓட்டு அதிமுக ஓட்டு திமுகவுக்கே போயிருது. திமுக அதிமுகவில் பாராளுமன்றம்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விரோதம் ரெட்டைலைக்கு போட்டமே மோட மாட்டாங்க. சும்மா முட்டாள்தனமா அட்டுத்தனமா பொய்யாட்டு பலரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுல உண்மையா இல்லை. எம்ஜிஆர் வந்து 80 தோக்கு காரணம் இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு 10% அதிமுக அரங்க போட்டுட்டாங்க. அதே மாதிரி 2021 40% இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு போட்ட அதிமுக அணி வந்து 2019 30% தான் எடுத்தது. இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு 20% லீடர்ஷிப்புக்கு மேலே இருக்கும் போது இங்கே தமிழ்நாட்டில் 10% குறைவுனா அந்த திராவிட இயக்க வாக்காளர்கள் வந்து 10% வந்து பாஜகவுக்கு எதிராக இங்கே திமுகவுக்கே போட்டுட்டாங்க. அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. மேலும் கொங்கு மண்டலத்தில் வந்து தனியாக நின்று பாஜக எடுத்த ஓட்டு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாமல் 19 சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கோயம்புத்தூரில் 2% ஓட்டு குறைவு. இதை கூட அவங்க வந்து புள்ளி எடுக்கல. ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிற புள்ளியில தான் அண்ணாமலை போன்றவர்களை ஒரு கட்டத்துக்குள்ள நின்னாங்க. அவங்க வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இது இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவரை முக்கியத்துவம் கொடுத்து தான் பேசுனாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் அணியினரை வந்து ஜாதி அடிப்படையில் அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னு ஒன்று பச்சையாட்டே ஓபிஎஸ் அணியில் சேர்ந்த பலரும் வந்து
அண்ணாமலை மீது மிக கடுமையான விமர்சனம் வச்சாங்க. நான் அதை அந்த விமர்சனத்தை நான் மறுத்து பேசினேன். எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் அலோன் வில் கிராக் டவுன்னு அம்பேத்கரை படித்தேன், எனக்கும் தெரியும், அம்பேத்கரை படித்த அண்ணாமலைக்கும் தெரியும், அந்த மாதிரிலாம் அவர் இல்லைங்கிற புள்ளியை நாம சொன்னேன். இன்றைக்கி அது இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலிஸை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக பன்னீர்செல்வம் களத்துக்குள்ளே நிற்காம, ஓகே பன்னீர்செல்வம் களத்துக்குள்ள நிற்காது வந்து அவருக்கு பலகீனமான ஒரு ஏரியாவாக கூட இருக்கலாம், அவர் களத்துக்குள்ளே நிற்காத அந்த இடத்துக்குள்ள பரேர் சமூக பூத்தில் 10% ஓட்டு தான் அதிமுகவுக்கு வருது, அருந்ததிர் சமூக பூத்தில் 10% ஓட்டு தான் அதிமுகவுக்கு வருது, செங்குந்தர் நாயுடு சமூக பூத்திலையும் 10% தான் வரும்னு சொல்லும்போது அண்ணாமலையை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிய முரண்பாடு காரணமாட்டு ஒரு எதிர்வினை இருக்குது. அப்போ இந்த இதுக்குள்ளே வந்து சரியாக வராதுங்கிற புள்ளியில் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன, அல்லது சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத இடத்துக்குள்ளே ஓட்டை அங்கீகரிக்கிறதுக்கு எவ்வளவுக்குள்ள அதிக சீட்டு வாங்கணும், பாஜகவுக்கு முக்கியத்துவத்தை எப்படி அதிகரிக்கிறது, அந்த புள்ளியில் மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக அண்ணாமலை வந்து தன்னோட அரசியல் நபர்களை பண்ணுறாரு. ஆக தோல்வி என்னைக்கும் அனாதை தான். தோல்விக்கு வந்து பாஜகவை காரணம் காட்டி திராவிட இயக்க கருத்தியலாளர்களும் ஊடகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நண்பர்கள் தான், நம்ம சகோதரர்கள் தான், அதை வந்து பாஜகவை டீஸ் பண்ணி பேசுறது அவங்களுக்கு ஒரு ஃபேஷன், ஸோ அதை பேசுனாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் காரணம்னு பேசுனாங்க, அதை மட்டும் சொன்னால் என் கிறிஸ்டின் முஸ்லீமை தாண்டி பாஜக எதிர்ப்பு பண்ணி கூட வாதங்களில் ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம முன்னாடி வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜக முதல் ஒற்றை தலைமை அதிமுகவுக்கு பெருங்கேடு, இரட்டை தலைமையில் எடுத்த ஓட்டில் பாதி கூட எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டாருங்கிற புள்ளியில் அவங்க நகர்றாங்க. காரணம் மோடியே வந்து நம்ம கருத்தின் அடிப்படையிலையும் அவருக்கு தெரியாததில்லை, 50-50 தான் எடப்பாடியும் பன்னீரையும் மதித்ததை பல முறை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த புள்ளி தான் தோல்விக்கு பாஜகவை காரணமாக்குற அதிமுகவும் உங்களுக்கும் மைனஸ் இருக்குன்னு கருதக்கூடிய பாஜகவும் தான் இதில் நகர்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணியை விரும்பினார். மெகா கூட்டணிங்கிறது அவருக்கு மீண்டும் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பாஜகவோட கூட்டணி போன பிறகு ஒரு மதசார்பற்ற இமேஜை வந்து ஏற்படுத்தி கொடுத்து 2006 பாஜகவை தவிர்த்துட்டு 9 சிபிஎம் சிபிஐ கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 11 தேமுதிக பிடிச்சி ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணி வந்ததுன்னா பாஜக பாமக மூலமா வந்த எதிர்ப்பு ஓட்டுகள் கிறிஸ்தவ முஸ்லீம் பரேர் சமூக எதிர்ப்பு வாக்களை நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம எமர்ஜ் ஆயிரலாம்னு அவங்க மெகா கூட்டணி பிளான் பண்ணாங்க. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒற்றை தலைமையை பலன் நிரூபிக்காத தலைமையை பலகீனமாகத்தான் காங்கிரஸும் பார்த்தாங்க, திருமாவளவனும் பார்த்தாங்க. இன்ஷார்ட் நான் சொன்ன 15%க்குள்ளதான் அவங்க கணக்கு போட்டு காங்கிரஸ் எம்பிக்களும் மற்றவங்களும் பார்த்தாங்க. ஸோ மெகா கூட்டணிங்கிற கனவு வந்து அவங்களுக்கு பொய்த்து போச்சுட்டு மெகா கூட்டணி நம்ம வந்து ராகுல் காந்தி இந்த மேட்டர்ல சீமான் கூட ராகுல் காந்திக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தன்னை பிடிஎம்னு சொல்லுவாங்கங்கிற அந்த இதுல இருந்து தன்னை ஹெராஸ் பண்றதுக்காக பேச்சுரிமைன்னு ராகுல் காந்திக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இவர் அன்புமணி ராமதாஸ் ராகுல் காந்திக்கு ஆதரவு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து காங்கிரஸ் தன்னை மதிக்கலன்னும் காங்கிரஸ் கிட்ட சுனில் கனகூல் மூலமா அவங்க போட்ட பிளான் எதுவுமே வந்து சக்சஸ் ஆகல, எல்லாமே பிளாப் ஆகி போச்சு, பெரிய பறக்க விட்ட பலூன்ல வதந்திய பறக்க விட்டதுல நம்ம ஒரு சின்ன ஊசியை வச்சு குத்தணும், இவர் பலன் நிரூபிக்கலங்கிறத குத்தணும், அது காங்கிரஸ் எம்பிக்கள் மத்தியில் எடுபட்டு போய் அவங்க வேண்டாம் எடப்பாடிங்கிற மாதிரியும் எடப்பாடி விமர்சிச்சுக்கிட்டும் அவங்க முடிச்சு கட்டிட்டாங்கிற ஒரு கூட்டணி ஆப்ஷனை முடிச்சு கட்டிட்டாங்கன்னு சொல்லும் போது அவர் இதுக்கும் வந்து ஒரு அறிக்கை விட முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இருதலை கொள்ளியாட்டு மெகா கூட்டணி கனவை அப்படியே புதைச்சுக்கிட்டாரு. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அட் பிரசன்ட் அவரு ஃபைனலா தான் முடிவுக்கு வரும், நம்ம வந்து எந்த காடை மறைச்சு வச்சு எப்படி விளையாடுறாங்கன்னு ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம நுணுக்கமா பார்க்கணும். அது டெல்லி பாஜகனாலும் சரி எடப்பாடினாலும் சரி யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டாம், எல்லாரும் திறமையான பிளேயர்ஸ் தான். எடப்பாடி பழனிசாமி கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன், ராஜதந்திரி, எந்த சூழ்நிலைக்கு எப்படி ரூட்ல போனா நமக்கு அதிக லாபம் எந்த ரூட்ல போனா நஷ்டம்னு தெரிவார். ஆனா அவருக்கு எடுத்தது மிகப்பெரிய லாபத்துக்கு பொலிட்டிகல் ஹை ரிஸ்க் பிசினஸ்ங்கிற மாதிரி ஹை ரிஸ்கை தான் எடுத்தாரு. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வந்துடும், நமக்கு மேல உள்ள அந்த பரையர் சமூக கிறிஸ்தவ முஸ்லீம் சமூக எதிர்ப்பு எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், நம்ம எங்கேயோ போயிடலாம்னு தான் எதிர்பார்த்தாரு. இன்னைக்கு அந்த இது வந்து பிளாப் ஆகி நிற்கிறதுனால அடுத்த கட்டம் வந்து அண்ணாமலை வந்து பாஜகவை முன்னிறுத்தி தன்னை முன்னிறுத்தி தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறத முன்னிறுத்தி, எஸ் அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல்ங்கிறத முன்னிறுத்தி அவர் வந்து மக்களவைக்கே ஒரு கூட்டணி அமைச்சிட்டாருன்னா பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஈக்குவல் சீட்டு, தினகரன் கூட, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இப்படி மோடி லீடர்ஷிப்பை ஏற்றக்கூடிய தலைவர் எல்லாம் வச்சு ஒன்று அமைச்சிட்டாருன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து 3வது இடம் போக நேரிடும் தான் அவருக்கு அச்சம். 3வது இடம் போது லீடர்ஷிப்பில் சீமானும் ஜம்பனி வந்துட்டு இருக்கிறாரு 1-4-7. அப்போ இவர் வந்து சிபி சண்முகம், கே பி முனிசாமி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை இவங்களை நம்பி தான், ஒரு அமைப்பை நம்பி தான் இவர் நிற்கிறாரு. அவர் வந்து ஒற்றை தலைமையா 1-4-7 போயிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்ட ஜம்பு அவருக்கும் வர இவருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் கீழே போயிட்டாருன்னா இவருக்கு அரசியல் தமிழக அரசு தமிழ் மண்ணில் இவருக்கு
செல்வாக்கு வளையம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். அந்த புள்ளிலையும் அவர் வந்து இன்னைக்கு பாஜக கூட்டணி வேணும்னு இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அவரோட பேச்சுகளும் வந்து இன்னைக்கு அப்படி இருக்குது, இன்னைக்கு அப்படி இருக்குது. இதைத்தான் நான் பாக்குறேன். 24 அண்ணாமலை தலைமையில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இங்க வருது அப்படிங்கிற போது அது வாங்குற ஏற்கனவே வந்து 2014 19% பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அமைச்சு வாங்கியிருந்தாங்க. இப்போ 2024 அதே மாதிரி இப்போ ஸ்டார்டிங் வித் அந்த 19%க்கு மேல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்குங்கிறது பாஜகவுடைய இப்ப இருக்க கட்டமைப்புக்கு அது சார்ந்த கூட்டணி கட்சிக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? அதிமுக இல்லாம அதிமுக இருந்தும் 2004 ஜெயலலிதாமையார் இருந்தாங்க. அப்போ வந்து தங்கமணி இருந்தாரு, வேலுமணி இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாரு, இபிஎஸ் இருந்தாரு, செங்கோட்டையனா இருந்தாரு, எல்லாரும் தான் இருந்தாங்க. பாஜகவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாம சிதம்பரத்தில் டெபாசிட் போனாரு தடா பெரியசாமி. 25% ஓட்டு கூட தருமபுரியில் வந்து பூத்தா இளங்கம் எடுக்கல, வடசென்னையில் மோசமான ஓட்டு. அப்போ நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அடுத்தால வந்து 2019 மீண்டும் அதே கூட்டணியில சிபி ராதாகிருஷ்ணன் 2014 நீங்க சொன்ன அந்த இதில் எடுத்ததோட 2% ஓட்டு கம்மி. கூட்டணியில் இருந்த தருமபுரிக்கும் தருமபுரியில் அன்புமணி ராமதாசுக்கும் பாமகவுக்கும் முன்னோட 1% ஓட்டு கம்மி. பலமுனை போட்டியில் எதிர்போட்டு சிதறனால அன்புமணி ஜெயித்தாரு. ஸோ கன்னியாகுமரியில் கூட எதிர்போட்டு சிதறனால பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தாரு. அப்போ எடுத்ததோட அதிமுக கூட்டணியில் ஓட்டு குறவு. அப்போ அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி. திராவிட இயக்கம் முன்ன அதிமுகவில் ஒரு 10% ஓட்டு சிபி சண்முகம், கே பி முனுசாமி, ஜெயக்குமார் இவங்க மேலே பற்றும் பாசம் உள்ளவங்க. அவங்க வந்து அதிமுக கூட்டணி இருந்தாலும் அவங்க வந்து திமுகவுக்கே போட்டுறாங்க, திராவிட இயக்கம்னு பண்றாங்க. அவங்க வந்து கலைஞரை போடுறாங்க, துரைமுருகன் கூட ஒரு நட்பு பண்ணி பிசினஸ் பண்றாங்க. வாழ்க வளர்க, அதை நம்ம வாழ்த்துறோம். அதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அவங்க நல்ல வளம் கொளிக்கட்டும், நம்ம நண்பர்கள் தான். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ள திராவிட இயக்கம்னு சொல்லி பாஜக கூட்டணியை வந்து எதிர்த்து போடுறதுக்கு 10% ஓட்டு அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த புள்ளியில இன்னும் 3.5% ஓட்டு கட்சியாட்டு தேய்மான கட்சியாட்டு பாஜக இருக்கணுமாங்கிற புள்ளியை தான் இவர் கேட்குறாரு. அண்ணாமலை தமிழிசை தலைமையில் டிக்கெட் ஆக் லிமிட் ஆஃபர் கொடுத்தாரு, தென்சென்னையை கூட கொடுக்கல. அதை ஏற்றுக்கிட்டு 3.5% வாக்குகள் தான், 21% ஓட்டு தான் தூத்துக்குள்ளே கிடச்சிது. இதே மாதிரி தான் சிவகங்கையிலையும் 21% ஓட்டு தான் கிடச்சிது. இதை விட பாஜக வந்து ஒரு பன்னீர்செல்வத்து கூட அணி சேர்ந்து ரெண்டு பேருக்கும் இணையான ஒரு சீட்டுகள், ஒரு நல்ல பாஜகவுக்கு செல்வாக்கான சீட்டுலாம் கண்டஸ்ட் பண்ணுனா ஒரு அதிகப்படியான செல்வாக்கு கிடைச்சதுன்னா சப்போஸ் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலமாட்டும் எதிர்ப்பு வாக்கள் 3 சதவீதம் மூலமாட்டும் சில சீட்டுகள் ஜெயிக்கலாம். இங்கே டைரக்டாக நிற்கும்போது 2019 சரி 2004 சரி பாஜக எதிர்ப்பு ஓட்டும் திமுக அணிக்கு போயிருது. திராவிட இயக்கம்னா அதிமுக அந்த ஒரு கோட்டு திமுகவுக்கு போயிருது. அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க, ஒரு திமுக இருக்கணும், இன்னொரு திமுக எதிர்கட்சியா இருக்கணும்னு ஆட்கள் பேரெல்லாம் சொல்றேன். அது மேட்ச் பிக்ஸ் பண்ணி பேசுறாங்க. பட் அது அந்த புள்ளியில தானே 10% ஓட்டு அதிமுக ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போயிருக்குது. மோடிக்கு வந்து இந்தியா ஃபுல்லா வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து சட்டமன்றத்தோட 10% 15% இமாச்சல் எல்லாம் 30% அதிகம், ஹரியானாலாம் எக்கச்சக்க அதிகம். மோடி லீடர் எப்போ பார்ட்டியா 14 19 நிற்கிறாரு இந்தியாவுக்குள்ள, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நிற்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பெரிய ஸ்டேட்டில் 10% ஓட்டு மோடிக்கு குறவுதுன்னா இங்க திராவிட இயக்கம்னு அதிமுகவுக்குள்ள ஒரு தலி அவங்க தானே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொங்கலூர் மணிகண்டனாலும் திராவிட இயக்கம் பேசுறாரு, சேலம் மணிகண்டன் ஆர்எஸ்எஸ்ல வந்தவர்னாலும் திராவிட இயக்கம் பேசுறாரு, இவர் இன்னும் சுரேஷ் கண்ணனாலும் திராவிட இயக்கம் பேசுறாரு, தம்பி அக்னீஸ்வரனாலும் திராவிட இயக்கம் பேசுறாரு. இவங்க எல்லாம் எடப்பாடி ஆதரவாளராக இருக்காங்க, அபிஷேலா வரல. அபிஷேலா இருக்கக்கூடிய அவங்க இவங்க சசிரேகானாலும் சரி, அவங்க சிவசங்கரினாலும் சரி, கோவை சத்தியம்னாலும் சரி, மற்றும் இவங்க ஆவடி குமார்னாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து திராவிட இயக்கம் தான் பேசுறாங்க. இவங்க வரல, இப்போ அவங்கள வரணும்னு தான் என்னோட விருப்பம். எல்லாமே திராவிட இயக்கம் தான் பேசுறாங்க. எம்ஜிஆரே சொன்னாரு, ஒரு திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கணும், இன்னொரு திராவிட இயக்கம் எதிர்கட்சியா இருக்கணும்னு 80ல சொன்னாரு. ஸோ அந்த திராவிட இயக்க சென்டிமெண்ட் ஓட்டர்ஸ் அதிமுகவுக்குள்ள கணிசமா இருக்கிறாங்க. அவங்க வந்து பாராளுமன்றத்தில் மோடிக்கு போட மாட்டாங்களே, அப்போ என்ன லாபம்? அந்த ஓட்டு டைரக்டா திமுகவுக்கு போய் திமுக 53-57 எடுக்கிறத விட அந்த ஓட்டு எடப்பாடி பிரிச்சுட்டு போனா கூட லாபம் தானே? இல்ல, இப்போ பாஜகவுடைய ஒற்றை குறிக்கோளா வந்து ஆன்டி டிஎம்கே, அதாவது திமுக எதிர்ப்பு அப்படிங்கறது இருக்கும்போது அப்படி இருக்குதா பாஜக? இல்ல 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 தம்பி, அதை நான் இதை ரெக்கார்ட் பண்ணிடுங்க தம்பி. 2021 பாஜகவுக்கு ஒற்றை குறிக்கோள் திமுக எதிர்ப்பு தான் எல்லாரும் சொன்னாங்க. தமிழ் மண்ணில் எங்க டீம் ரவீந்திரன் துரைசாமி டீம் மட்டும்தான்
பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையாரும் வர முடியாது. காரணம், காங்கிரஸ் முக் பாரத் தான் மோடிக்கு ஒரே நோக்கம், காங்கிரஸ் முக் பாரத் தான் மோடி விரும்புகிறாரு. அந்த புள்ளியில் ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி 2006 வந்தது மாதிரி வந்ததுன்னா, காங்கிரஸ் வந்து 10 சீட்லேருந்து 16 சீட்டு கலைஞர் வந்து காங்கிரஸுக்கு தாரை வார்த்தாரு. அப்போ காங்கிரஸ் பிடியில் திமுக ஆட்சி பெறக்கூடாது. அந்த வகையில் காங்கிரஸ் முக் பாரத் தான் மோடிக்கு நோக்கம். நான் மோடியை நல்லா புரிஞ்சதுனால சொல்கிறேன், சசிகலா அம்மையார் காங்கிரஸ் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு தமிழ் மண்ணில் எங்கள் டீமில் உள்ளவங்க தான் சொன்னோம், நானும் சொன்னேன், ரிஷியும் சொன்னாப்பில். எஸ், நான் முடிச்சிடுறேன். அதுதான் நடந்தது. ஸோ என்னதான் நீங்கள் திமுக எதிர்ப்பு தாங்கிற ஒரு தோற்றத்தை சிலர் தங்களுடைய ஆசையை மோடி தலையில் ஏற்றி பேசினாலும், மோடியோட முதல் நோக்கம் காங்கிரஸ் முக் பாரத் தான். அதுல நீங்க சொல்றதுலேருந்து வரேன், காங்கிரஸ் முக் பாரத்னு சொல்றீங்க. இங்க வந்து காங்கிரஸோடைய திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இங்க வந்து திமுக எதிர்ப்புறது அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற மாதிரிதான் போகும். அப்படிங்கிற போது 2024 நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூன்றாவது அணி வந்துச்சு, பாஜக வருது அப்படிங்கிற போது, அது அதிமுகவுடைய ஓட்டை வந்து பெரும்பாலும் பிரிக்குங்கிறது தெரிஞ்சதுதான். ஆனா அப்படி தெரிஞ்சதுன்னா அது வந்து 2019 என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட் தானே எதிரொலிக்கும். அது வந்து திமுக கூட்டணி இன்னும் ஜெயிக்க தானே அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது எப்படி பாஜக? நிச்சயமா அந்த புள்ளியில மோடி தான் முடிவெடுக்கணும், அமித்ஷா தான் முடிவெடுக்கணும், நட்டா தான் முடிவெடுக்கணும். எங்க கருத்தை ரெப்ரசன்ட் பண்ணி மோடி நன்மைக்காக, வேற ஆசாபாசங்கள் எதுவும் இல்லாம, எக்ஸுக்கு வைக்கு மேல உள்ள எதிர்ப்பை மோடி மேல திணிக்காம ஆனஸ்டா நேர்மையா நாங்க சொல்றோம். டைரக்ட் ஃபைட்ல வந்து 10% திராவிட இயக்க ஓட்டு அப்படியே டிஎம்கேக்கு போகுது. அதனாலதான் 57% ஓட்டு 2004 எடுத்தாங்க. அதே மாதிரி 2019 53% ஓட்டு திமுக அணி எடுத்தது. இப்போ கமலஹாசன் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ அந்த ஓட்டை எடப்பாடி பழனிசாமியே பிரிச்சாருன்னா ஒரு லாபம், எதிர்ப்பு ஓட்டுகள் மூணா சிதறது லாபம். திமுக காங்கிரஸ் ஒன்னாட்டும் ஒரு 10% பாஜக எதிர்ப்பு ஓட்டை உள்ள வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கம்பெனி, சிபி சண்முகம், கே பி முனுசாமி, ஜெயக்குமார், வைகை செல்வன், தமிழ்மான் உசேன், இவங்க வந்து அந்த 10 அந்த ஓட்டை தனியாக பிரிச்சுட்டு போட்டால் பாஜகவுக்கு ராமநாதபுரம், தென்காசி, கன்னியாகுமரி போன்ற இடங்களில், தேனி, சிவகங்கை போன்ற இடங்களில் வெற்றி வாய்ப்பு அதிகம். அல்லது இவங்களோட கூட்டணி சேர்ந்தாலும் இந்த ஓட்டர்ஸ் வந்து திராவிட இயக்கம்தான் தமிழ்நாட்டு ஆளும், ஒரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கணும், ஒரு அதிமுக எதிர்கட்சியாக இருக்கணும்னு சட்டசபையிலே கே பி முனுசாமி பேசுகிறாருன்னா, பாஜகவோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணியை தோக்கடிக்க நீங்கள் 19 போன மாதிரி திமுக அணிக்கே போட்டுருங்க, திமுக அணி 50% மேலே போட்டுங்கிறது தான் கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாலை வச்சு கட்டின மாதிரி தான் எடப்பாடி கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆக இது 2004 பார்த்தாச்சு, 19 பார்த்தாச்சு, 14 தான் 40 சீட்டுக்கு 3 சீட்டு வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இது பெற்ற ஆப்ஷன் இருக்கும்னு அண்ணாமலை நினைக்கிறதுல தப்பு இல்லை. இந்த ஆப்ஷன்ல அன்னைக்கு 5.5% ஓட்டையும் 1 சீட்டையும் பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்தார். ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் பிடிக்காது, தாலிங்க நாடார் நினைவிடத்தை அவர் கரெக்டா இது பண்ணலங்கனால அவர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபமே உண்டு, கண்டிப்பா உண்டு. நன்றி இல்லாத நன்றி கட்ட ஒரு மனிதருங்கிற கோபம் கூட அவர் மேல எனக்கு உண்டு, வெளிப்படையா தான் நான் சொல்றேன். பட் அவர் அந்த சாதிச்சார், 5.5% ஓட்டு அன்னைக்கு அங்க எடுத்தாருன்னா ஒரு நல்ல அதிக ஓட்டு தான், 1 சீட்டும் ஜெயித்தது. அதே தமிழிசை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி வச்சு 2.7% ஓட்டும், 1 MP கூட ஜெயிக்கல. அப்போ 2014 வெளியில போலான்னு அண்ணாமலை சொல்றது தானே கட்சிக்கு நல்லது. அண்ணாமலை ஒரு 8-10% ஓட்டு கொண்டு போயிட்டாருன்னா அது வந்து நிச்சயமா வந்து 2009 பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுமே. இல்ல, ஆனா அண்ணாமலை சொல்ற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ் உடைய திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்க, அதே 10 சீட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது அந்த 10 சீட்டும் திரும்பி 10 சீட் ஃபில் பண்றதுக்கு தானே அது வந்து யூஸ் ஆகும். 19 அப்படித்தானே ஆச்சு. இதை வந்து மோடி தலைமை யோசிக்காதா? யோசிக்கும், பலதும் யோசிக்கும். 19 அப்படித்தானே வந்தது, 2004 அப்படித்தானே வந்தது, 19 ஒரு சீட்ல தினகரன் எதிர்ப்பு ஓட்ட பிரிச்சு எப்படி காங்கிரஸ் முக் பாரத் சாத்தியமாகும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இருக்கிறதுல இதான் பெற்று, சப்போஸ் எடப்பாடி 15 சீட்டு கொடுப்பாருன்னு சொன்னா யோசிக்கலாம். இந்த ஆப்ஷன்ல போய் எடப்பாடியை 3வது இடத்துக்கு தள்ளி, சீமானுக்கு ஒற்றை தலைமையா இருக்கக்கூடிய சீமானுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் பெருசு இல்லைன்னா அவர் ஜம்பிங் பார்ட்டி, 1, 4, 7 ஜம்பிங்கா போறாரு. அவர் ஒன்று கூட்டணிக்கு போக மாட்டார் அவரு, ஏன்னா அவரு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாதவர், அந்த ஸ்டாண்ட்ல தான் போறாரு. வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜ்லையும் தனிச்சு போட்டிங்கிற இதுலையும் 100% காஸ்டுக்கு தேவேந்திரர், பரையர் சமூகம், முத்தரையர், யாதவர் போன்ற கம்யூனி செங்குந்தர் போன்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து போடுங்கிற அந்த புள்ளிகளை தான் அவர் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறார். அவர் ஜம்ப் பண்ணி அவரும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற ஒரு ஆபத்து எடப்பாடிக்கு இருக்கிற சூழ்நிலையில பாஜக கூட்டணி தேவை, பாஜகவில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தேவை, பிரமிஷர் கேண்டிடேட் தேவைன்னு 15 சீட்டு பாஜக கொடுத்தா அக்செப்ட் பண்ணிட்டு போறதுல தப்பு இல்ல. பாஜகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. திமுக காங்கிரஸ் அணி வந்து
2004 57% எடுத்துட்டாங்க, 19 53% ஓட்டு எடுத்துட்டாங்க. கமலஹாசனும் அந்த அணி கூட இப்ப போய் சேர்ந்திருக்கிறாரு. சோ மோடிக்கு இந்த புள்ளி ஓரம்லாம் தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு 4 ஸ்டாலின் மேல உள்ள இச்சஸ்ல போய் சொல்றதெல்லாம் அவர் நம்ப மாட்டார். அது 2021 நடந்தது, நாம சொன்னதுதான் நடந்தது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றோம் தமிழ் மண்ணில், அதுல யாரு என்ன அதெல்லாம் நமக்கு டோன்ட் கேர். மோடிக்கு இதெல்லாமோ அதை சொன்னோம் நடந்தோம், அதனால அவர் பாதிக்கப்பட்டாரு, இவர் சொன்னது தப்பா போயிட்டுங்களா, எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்பவும் மோடிக்கு எது நன்மையோ அதைத்தான் நம்ம சொல்றோம். முடிவெடுக்க வேண்டியது மோடி அமித்ஷா நட்டா, நம்ம ரெப்ரசன்டேஷன் இதுதான். டெல்லியில் நடந்த முக்கியமான ஒரு கூட்டம், எதிர்கட்சிகளோட கூட்டம், அதுல வந்து ஸ்டாலினும் கலந்து கொண்டிருக்கிறார். அது முக்கியமா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பேசுறது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதே கருத்தை தான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் தொடர்ச்சியாக சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். இதை ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஏதாவது இருக்கு? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிதிஷ்குமார் சொல்றாரு, அவர் பீகார்ல எடுக்கிறாரு, ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எடுக்கல. கலைஞர் கருணாநிதி வந்து 89 இடஒதுக்கீடு கொடுக்கும் போது வந்து மூப்பனார் வந்து அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கும் போது அலெக்சாண்டர் தான் போடுறாரு, மூப்பனார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை ஜாதி வாரி கணக்கெடுப்பதுக்கு போடுறாப்புல. அப்போ கலைஞர் வந்து ராமதாஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி வாரி கணக்கெடுத்தால் உங்களுக்கு லேட் ஆகும், அதனால நான் இப்படி பிரித்து தாரங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராமதாஸ் வந்து அதை ஏற்றுக்கிட்டு கலைஞரை ஏமாத்திட்டார். அதாவது வந்து இடஒதுக்கீடை வாங்கிக்கிட்டும் அழுகின மாம்பழத்தை தந்துட்டாருன்னு கலைஞரை குறை சொல்லிட்டார். இன்னும் அதே அழுகின மாம்பழம் தான் இன்னைக்கும் ஓடிட்டு இருக்குது. அது வேற விஷயம், கலைஞர் வந்து நல்லதுதான் பண்ணாரு, பட் ராமதாஸ் அதில் அரசியல் பண்ணிட்டார். கலைஞர் அந்த இடத்துல ஜாதி வாரி கணக்கெடுப்பு வெங்கடேஷன் கமிஷன் அபாலிஷ் பண்ணியிருக்க கூடாது, எடுத்திருக்கணும், அதை தான் நான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். கலைஞர்கிட்ட எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து தான், உண்மையிலே வந்து அது வெளிப்படையாக பண்ணியிருக்கணும். எம்ஜிஆர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணார், நான் வன்னியர்களோட அந்த கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன், அது நியாயமாக டிரான்ஸ்பரண்டாக நடக்கணுங்கிறது தான் என்னோட பிரச்சனை. எனக்கு 20% என்னோட பிரச்சனை அதுதான். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து இந்த கம்யூனிட்டிகளை வந்து ஏளனப்படுத்தும் விதமாட்டு வந்து தமிழ்நாட்டோட எல்லா ஜாதியும் கூப்பிட்டு இது ஒவ்வொருத்தரும் 5 crore 7 crore சொல்ல 25 crore தமிழ்நாடு பாப்புலேஷனை ஏற்றிக்கிட்டு வன்னியரோட கோரிக்கையை வந்து நல்லிஃபை பண்ணிட்டு எம்ஜிஆர் வந்து ஹாயா பிரிய ராஜேந்திரன் ஊடகங்கள் அதை பாராட்டினாங்க, அது போயிட்டாரு. மூப்பனார் வந்து அலெக்சாண்டர் மூலமா வெங்கடேஷன் கமிஷனை ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு போடுறாரு. அப்பவும் வந்து கொடுத்துடலாங்கிற ஒரு புள்ளி கூட இருந்தது. நரசிம்மராவுக்கு மூப்பனார் வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு புள்ளியில நரசிம்மராவ் வந்து அதை செய்யலை. ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் ராஜீவ்காந்தி நரசிம்மர் தான் பண்ணார். மூப்பனார் மேல உள்ள கோபத்தில் அதை பண்ணலை. அல்லது வன்னியர் சங்கமும் மூப்பனார் ஒரு கூட்டணிக்கு வந்துருவாங்க, காங்கிரஸ் ஒரு 70-80 மூப்பனார் தலைமைக்கு வந்திருக்கும் அன்னைக்குள்ள சூழ்நிலை. அது அந்த சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கும் போது ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கவர்னர் ஆட்சியில். கலைஞர் வந்து அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை கண்டினியூ பண்ணியிருக்கணும். இப்போ நமக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள விரோதமே எந்த இடத்துல எந்த புள்ளியில் வருதுன்னா, அவர் வந்து ஸ்டாலின் வந்து தனி ஒதுக்கீடு சொல்கிறாரு. கண்ணன் சத்திரியன் நம்ம தம்பி ஒரு பையன், ஒரு தம்பி தான், வன்னியர் சமுதாயத்துக்காக சுயநலமெல்லாம் பாடப்படக்கூடிய ஒரு தம்பி கண்ணன் சத்திரியர், என் கூட பாமகவில் இணை செய்தி தொடர்பாளர் இருந்த தம்பி தான், அதுக்கான மூவெல்லாம் பண்ணுறாரு. விக்கிரவாண்டி எலெக்ஷனோட கலைஞர் ஸ்டாலின் தான் முத முத சொல்கிறாரு. ராமதாஸ் வந்து அதை ஸ்டிக்கான் பண்ணிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் தோத்ததுனால 21 இஷ்யூவானுன்னு அதை கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்புக்காக குலசேகரன் கமிட்டி போடுறாரு. நம்ம அவரெல்லாம் பார்த்தோம், நமக்கு நம்ம அவர் நீதிபதியாக வர்றதுக்கும் நம்ம பங்களிப்பு அதிகம் முடி, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, சமூகநீதி பார்வையில் அதற்காக நம்மளும் உழைச்சோம்னா அவரே இதை ஒப்புக்கொள்வார். பட் அவரெல்லாம் நம்ம பார்த்து விஷயங்களை நம்ம அணுகிறோம், அதுக்காக அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சசிகலாமையார் விடுதலை வரும்போது சசிகலாமை மெயின் எதிரியாக பண்ணும்போது ராமதாசியும் எதிரியாக பண்ண முடியாதுன்னு டாக்டர் இவர் எடப்பாடி பழனிசாமி ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாமலே 10.5 கொடுக்குறாரு. 10.5 கொடுத்தது நம்ம எதிர்க்கல. நீங்கள் 17% வன்னியர்கள் இருக்காங்கன்னு 1931 கமிட்டி சொல்லுது, அதுக்கு தக்க என்ன ரேஷியோ கூட கொடுங்க. அதே மாதிரி கலெக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து அந்த எண்ணிக்கையை குறைச்சி சொல்கிறாங்க. அப்போ உண்மையான எண்ணிக்கை என்னன்னு பார்த்து அதுக்கு தக்கன கொடுங்கங்கிறதான் நம்ம நோக்கம். நம்ம அம்பாசங்கர் கமிஷன் படி பண்ணுனா 13:10 வந்து தப்பு இல்லை. நான் இதை வந்து 20 முன்னாடியே டாக்டர் ராமதாஸ் கிட்ட இதை சொன்னேன், நம்ம பண்ணலான்னு. அவர் அதிமுக கூட்டணி சசிகலாவால் காலி ஆயிடக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தார். நான் அன்றைக்கும் அதை போல்டாக பேசக்கூடியவன் தான், நிச்சயமாக நான் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணக்கூடியவன் தான், எல்லா கட்டத்திலும் எக்ஸ்ட்ராடினரியாக என் ஜாதியை பற்றி கவலைப்படாமல் உண்மையான சமூக நீதிக்காக பண்ணக்கூடியவன் தான். இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு கமிட்டி போட்டுக்கிட்டு அவரும் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பாமக கூட்டணிக்கு வரலன்னா எடப்பாடியில் 3rd இடம் கூட 96 போன மாதிரி பெயருங்கிற புள்ளியில் அவர் அதை பண்ணார். இன்னைக்கு அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டார். ஏன்னா அவர் அன்னைக்கு வந்து ஒரு கம்பல்ஷனில் நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரு நியாயமாக டிரான்ஸ்பரண்டாக பண்ணணுங்கிறதுல தன்னோட சுயநலத்துக்காக அந்த பத்திரையை பண்ணார். சிபி சண்முகம், கே பி முனிசாமி, ராமதாஸ் எல்லாருமே நின்னாங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்து 10.5 மேலே இருந்தால் கூட கொடுக்கலாம், அதில் நம்ம மதில் டிரான்ஸ்பரண்டாக யாருக்கும் ஹார்ட் பண் இல்லாமல் இருக்கணும், யாருக்கும் மன வருத்தம் இல்லாமல் இருக்கணும். அந்த புள்ளியில் நான் தெளிவாக இருக்கிறேன்.
அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறத என்னோட கருத்தா தான் இது சொல்றேன். அன்னைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாமலே 20% ராமதாஸ் அடைஞ்சாலும் கூட அதற்கு பிறகு உடனே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கணும்னு அவரை ப்ரெஷர் பண்ணி நான் சொல்ல வச்சேன். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது தமிழ்நாட்டில் என்னோட ஒரு கோரிக்கை தான் இருக்குது. இப்போ நாம் தமிழர் சீமான் அந்த கோரிக்கையை முன்னெடுக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் அந்த கோரிக்கைக்கு ஆனவர் தான், எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கையை ஏத்துக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு திரும்ப அதை வந்து செயல்படுத்தல. ஸ்டாலின் வந்து சட்டசபையில சிவசங்கர் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்தபடியா இன்னைக்கு ஆல் இண்டியா அளவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு தான் கேட்கிறாரு. இதுல சீமானுக்கு ஒரு கோரிக்கையில நியாயம் இருக்கதான் நான் பாக்குறேன். நீங்க பீகார்ல எடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் எடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. ஸோ இப்போ இந்த இது எடுக்கிறது மூலியமா என்ன மாதிரியான இந்த கால்குலேஷன்ஸ் வந்து மாறும் அப்படின்னு பாக்குறீங்க? இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த எவ்வளவு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. இந்த இறுதி அறிக்கை இதுல வந்து பாஜகவும் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் எடுத்ததை வெளிப்படுத்தணும்னு தான் மோடியும் பேசினாரு. தெளிவா காங்கிரஸ் ஏன் பண்ணலங்கிறது தான் கேள்வியா இருந்தது. கர்நாடகாவில் சித்தராமையா எடுத்ததையும் காங்கிரஸ்ல உள்ள ஒக்காலிகாசும் லிங்காயிட்ஸும் அதை வெளிப்படுத்த விடாமலும் செய்துட்டாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா அதாவது ரூலிங்ல இருக்கவங்க அதை விரும்ப மாட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுவாங்க, ரூலிங்ல இருக்கவங்க அங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஒரு ஆல் இண்டியா லெவல்ல தான் சிஎம் பேசுறாரு, தமிழ்நாடு லெவலுக்குள்ள பீகார் மாதிரி அவர் எடுக்கல. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சப்போஸ் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கும்போது சில சமூகங்களை வந்து பெருத்த எண்ணிக்கையில் இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு வைங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அனுமானப்படி யாதவர்கள் பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. பெருத்த எண்ணிக்கை சமூகம் யாதவர்கள் நான் கருதுறேன். அதில் யாதவர்கள்னா யாதவர் கொல்லா குருபாசு தொட்டிய நாயக்கர் அந்த யாதவ் கிளான் வரக்கூடிய எல்லாருமே சேர்ந்து வரும்போது தமிழ்நாட்டில் பகுதி பெரும்பான்மை சமுதாயத்தை விட யாதவ சமுதாயம் மிகப்பெரிய அளவில் இருக்குதுன்னு நான் கருதுறேன். அதே மாதிரி முத்திரை சமுதாயம் யாதவர்களுக்குள்ள விழிப்புணர்ச்சியோட முத்திரைகளோட விழிப்புணர்ச்சி குறைவாக தான் இருக்குது. பல இடத்துல கூட முத்திரை சமுதாயத்தை பிரிவுகள் கண்ணப்ப நாயனார் வழி வந்தவர்கள் அந்த ஹோலி சத்திரிகள் சொல்லக்கூடிய அவங்க பிரிவுகள் வந்து வட தமிழகத்தில் நிறைய அளவுக்கு இருக்குது. திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய இது திருவெற்றியூரில் கூட இருக்கிறாங்க, வடஆர்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க, அணைக்கட்டில் இருக்கிறாங்க, பல்லடத்தில் இருக்கிறாங்க, தென் மாவட்டத்தில் வந்து சாத்தூரில் இருக்கிறாங்க, விருதுநகரில் இருக்கிறாங்க. பட் திருச்சியை சுற்றியும் புதுக்கோட்டையிலும் இருக்கிறா தான் அந்த சமூகத்தில் உள்ள தலைவர்களை வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா யாதவர்கள் முத்திரையர்கள் செங்குந்தர்கள், அப்போ செங்குந்தர்கள் வந்து நெசவு தொழில் பண்ணக்கூடிய செங்குந்தர்கள் வந்து தங்களோட பலமும் தெரியும். அப்போ இந்த சமூகங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவு அரசியல் அதிகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நான் அது அவர்களுக்காக நான் போராடுறேன். ஸோ ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது நான் அதற்கு ஆதரவான குரலை தான் ஒலிச்சுட்டு இருக்கிறேன். ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க நம்ம இருந்துட்டோம், நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸில் இது போயிட்டு இருக்குது. நாமளே இதை வந்து பண்டரோ பாக்ஸை திறந்து விட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினோம்னா அரசியல் அதிகாரம் குறைவாக நம்ம ஆட்சியில் இருக்குன்னு கட்சியிலையும் ஆட்சியில் இருக்குன்னு நினைக்கக்கூடிய சமூகங்கள் நமக்கு எதிராக போர்க்குடி தூக்குவாங்க. அதனால ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ் பெற்றதுங்கிறது தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கருதுவாங்க. காங்கிரஸ் எடுத்துட்டும் அதை வெளியிடலை. இப்பவும் காங்கிரஸ் வந்து அதில் இருதலைக்குள்ளி எறும்பா இருக்கிறாங்க. அதை சொல்லவா வேண்டாமாங்கிறதுல காங்கிரஸ் அந்த புள்ளியில் இருக்காங்க. இவர் அகிலேஷ் யாதவ் அதை பெரிய அளவில் எடுத்து பண்ணுறாரு. அந்த கோரி கம்யூனிட்டியை சேர்ந்த சுவாமி பிரசாத் மௌரியா இன்னைக்கு இவர் கன்சிராமுக்கு செல்ல வைக்கிறார் இல்லையா, சுவாமி பிரசாத் மௌரியா அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பை பெரிய அளவுக்குள்ள சொல்கிறாரு. இங்கே பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்காக நிதிஷ்குமார் அதை பண்ணுறாரு. இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டேட்டஸ்கோ போகிறதே திமுக அரசு விரும்புது. ஸோ இதில் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க அதுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்தது உண்மையான அந்த ஜனத்தொகை தெரிஞ்சதுன்னா அவங்க கூடுதல் அதிகாரம் கேட்பாங்க, அது தமக்கு ஆட்சிக்கு ஒரு அன்ரஸ்டை உருவாக்கும்னு நினைக்கிறது இயல்புதான். அந்த வகையில நான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் யாதவர் முத்தையரே செங்குந்தர் போன்ற சமூகங்களோட எண்ணிக்கை வந்து பெரிய அளவில் வெளிப்படும் நான் கருதுறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றி.